ஹாய் விவர்ஸ், நம்ம பார்க்குறது ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சாப்டர் 2, 11th காமர்ஸ். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹியூமனோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களோட தேவைகள், அதாவது அது மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா ஃபிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கலாம். அதாவது இப்போ நம்மளுக்கு பசிக்குது, அது வந்து நம்மளுக்கு என்னது ஒரு ஃபிசிக்கலான சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம சாப்பாடு அப்படின்றது. மென்டலான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா, இப்போ வந்து சர்வீஸ் செய்கிறது மூலமாக சில பேர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைவாங்க. அது மாதிரி அவங்க செய்கிற செயல்பாடுகள் மூலமாக அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைவாங்க இல்லையா, அதுதான் ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட வான்ஸையும் நம்மளோட தேவைகளையும் நம்மளோட இதை வந்து மீட் பண்ணுறதுக்கு, அதாவது தீர்க்கிறதுக்கு தான் இது இருக்குது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதுக்கு ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை வந்து சொல்லியிருக்காங்க, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இன்னொன்று சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டிலாம் என்ன ஆப்ஜெக்டோடு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏர்னிங் மணி. மணியை நம்ம எப்படி, அதாவது மணி வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த வகையான ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டுருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் பை ஹோல்சேலர்ஸ். இவங்களோட ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸு, மேனுஃபேக்சரர் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுக்காக, நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக இல்லை, அவங்களோட மணி வந்து, அதாவது அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இந்த குட்ஸை வந்து ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஹோல்சேலர் ஏன் அந்த குட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவங்க மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக அவங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது ஏர்னிங் மணி, அதுதான் ஒரு முக்கியமான மோட்டிவாக வச்சு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா, இது வந்து சைக்காலஜிக்கல் நீட்ஸ், அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி சேவை செய்கிறது மூலமாக சில பேரோட இது வந்து பூர்த்தி ஆகும், தேவை அது மாதிரி கூட வரலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம மணி வந்து எதிர்பார்க்க மாட்டோம், அதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், அது வந்து நம்மளுக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ். அது மாதிரி நம்ம விசிட்டு பார்க்குக்கு போகிறது, அது மாதிரி நம்ம போகிறது எல்லாமே நம்மளுக்கு சைக்காலஜிக்கலாக நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணுது, அதுதான் இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதுக்கு நம்ம டெஃபினேஷன் எக்கனே பார்த்தாச்சு, மோட்டிவும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம மணி மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணி தான் மெஷர் பண்ணியிருப்பாங்க. புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, டாக்டர் சார்ஜஸ் ரூபீஸ் 500 அஸ் கன்சல்டேஷன் ஃபீஸ். கன்சல்டேஷன் ஃபீஸாக டாக்டர் வந்து 500 வந்து வாங்குறாங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஸ்லிப்பில் வந்து இதை வந்து எழுதி வாங்குறாங்க இல்லையா, அதுதான் மணி மெஷர்மெண்ட், அதாவது அவங்களோட மணி எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் பார்த்தோம்னா, என்ஜிஓ, அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், தன்னார்வலர்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு அதில் ஃப்ரீ க்ளோத், அதாவது உடை வந்து எல்லாருக்குமே இலவசமாக தராங்க, அது வந்து ஒரு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க எந்த விதமான மணி வந்து எதிர்பார்க்கலை. அடுத்து ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க, அவரோட சொந்தமான, அதாவது நம்மளோட சொந்தமான ஒரு பொருள் இல்லைன்னா ஏதோ ஒரு அசட்டோ எதமோ வாங்குறதுக்கு நம்ம இது பண்ணுறதை வந்து அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நான் எக்கனாமிக் பார்த்தோம் அப்படின்னா, டொனேஷன் கொடுக்குறது, நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவங்க முன்னேறணும் அப்படின்னு சொல்லி டொனேஷன் கொடுக்குறத நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அவுட்கம் பார்த்தோம்னா, இதில் வர அவுட்கம் எப்போவுமே வந்து எப்போவுமே வர மாதிரி ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரொக்யூர்மெண்ட், கன்செப்ஷன், அது எப்போவுமே திரும்பி திரும்பி நடந்துகிட்டே தான் இருக்கும். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு இது, அதாவது அவங்க இது பண்ணால் இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைவாங்க. அது மாதிரி இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து டீச்சிங் பண்ணுறாங்க, அதாவது ஆர்ஃபன்ஸுக்கு வந்து டீச்சிங் பண்ணுறாங்க, எங்கள் ஆர்ஃபனேஜில் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அவங்களுக்கு ஒரு பெர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சைக்காலஜிக்கலாக ஒரு நீடு வந்து பூர்த்தி ஆகுது அப்படின்றத நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் சொல்லியிருக்காங்க. அடுத்து டூரேஷன் பார்த்தோம்னா, இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் டூரேஷன் இருக்கும், அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. இப்போ அவங்களுக்கு தேவை இருக்கப்போ தான் அந்த பொருளை வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட்டோ இல்லை மேனுஃபேக்சரோ பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். மற்ற டயத்தில் அவங்களால ஏர்ன் பண்ண முடியுமா, முடியாது. அதுக்கு தான் நம்ம அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து எப்போ விற்கிறாங்க அப்படின்னா, ஈவினிங் விற்கிறாங்க. அது ஒரு டைம், குறிப்பிட்ட டைமில் வந்து அவங்க டூரேஷன் வச்சு பண்ணுறாங்க. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அப்படி இல்லை, நம்மளுக்கு எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா அப்போ நம்ம எப்போ வேணால் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம நடத்தலாம், அதாவது செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எப்போ சைக்காலஜிக்கலாக நீட்ஸ் தேவைப்படுது, நம்ம எப்போ கோயிலுக்கு போகிறோம், இது மாதிரி டைம் வச்சு போகிறோமா இல்லையே, நம்மளுக்கு என்னமாச்சும் ஒரு இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா இதுக்கு போவோம், நம்ம ப்ரே பண்ணுறதுக்கு போகலாம், இல்லைனா பார்க்குக்கு போகலாம். அது மாதிரி நம்மளோட பெர்சனல் சைக்காலஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறதுக்கு நம்ம எங்கே வேணால் போகிறோம், அது எப்போ நடக்குது, நம்மளோட ஃப்ரீ டைத்தில் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சோர்ஸ் ஆஃப் இனிஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து வான்ஸும் தேவையும் மட்டும்தான் இதாக இருக்குது. இதுக்கு வந்து எமோஷ்னலாக ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கூட சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட டைப். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட டைப் பார்த்தோம்னா, எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் அப்படின்னு மூணு சொல்கிறாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு வேலை வாய்ப்பு,
வாய்ப்பு. நம்ம ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறோம் இல்லையா, அதுதான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஹையராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக இருந்தால் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டில் சொல்லலாம். ப்ரொஃபஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே எக்ஸ்போர்ட்டாக இருக்கணும், அந்த துறையில் வந்து அவங்க தான் எக்ஸ்போர்ட், அவங்கள அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படின்றத சொல்கிற மாதிரி அவங்க வந்து ப்ரொஃபஷனில் இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தளவு உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல என்டர்பிரனர் இருந்தாங்க, ஒரு நல்ல ஆர்கனைசர் இல்லை, நல்ல ஓனர் இல்லை, நல்ல மேனேஜிங் டைரக்டர் இருந்தாங்கன்னா பிஸ்னஸ் வந்து இவங்களை தான் பண்ண முடியும், வேறு யாராலையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மேனேஜர்ஸ், கிளர்க்கு, பேங்க் அஃபீஷியல், ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து ப்ரொஃபஷனுக்கு வந்து டாக்டர், லாயர், இன்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பிஸ்னஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிங்கிள் என்டர்பிரனர், நம்ம எந்த டைப் வேணால் வச்சுக்கலாம், பார்ட்னர்ஷிப்போ இல்லை சோல் ட்ரேடரோ. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோன்னா இது வந்து இந்த பிஸ்னஸை வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். கிளாஸிஃபிகேஷன் அந்த டைப் பார்க்குறப்ப எந்த இது அடிப்படையில் நம்ம அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைஸோட அடிப்படையில் கிளாஸிஃபை பண்ணுறப்ப ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னு சொல்லியிருக்கோம், லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்கேல் பார்த்தோம்னா இதுக்கு வந்து கேபிட்டல் நெசசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், லெஸ் கேபிட்டல், அதாவது ரொம்பவே கம்மியானு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் நம்ம போட்டு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க்கர்ஸ் வந்து அளவாக தான் இருப்பாங்க, அதுவே போதுமான அளவு, இந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதுவே தேவையான போதுமான அளவு கேபிட்டலும் ஒர்க்கர்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து இது வந்து எதுக்கு ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா ஹேண்ட்லூம், பவர்லூம், ஹேண்ட்லூம்னா நம்ம கைவினை இது பண்ணுறது, அதுக்கடுத்து பவர்லூம் அப்படின்னா மெஷினரிஸில் நம்ம துணியை வந்து நெய்கிறது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து லார்ஜ் ஸ்கேல் செக்டார்ஸில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஹியூஜ் கேபிட்டல் வந்து தேவைப்படும், அப்புறம் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸும் தேவைப்படுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ரொம்பவே நிறையாவே பெரிய பெரிய கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிமெண்ட் கம்பெனி, பெரிய பேப்பர் கம்பெனி, அப்புறம் பெரிய ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கிறது வந்து லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா ப்ரைவேட் ஓனர்ஷிப் பேசிஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு இருக்குது, ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, ஜாயிண்ட். ப்ரைவேட் என்டர்பிரைஸ் பார்த்தோம்னா இது வந்து சிங்கிள் இண்டிவிஜுவல் தான் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்மந்தம் இருக்காது, இது வந்து ஒரு தனி நபர், அதாவது நம்மள வாழ்கிற ஒரு மனுஷன் அது மாதிரி. பப்ளிக் என்டர்பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிஸாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜாயிண்ட் என்டர்பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டும் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் சேர்ந்து ஒரு இது பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி வந்து நடத்துகிற மாதிரி. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாருதி சுசுக்கி, அது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஜாயிண்ட் என்டர்பிரைஸ்க்கு. பப்ளிக் டிபார்ட்மெண்ட் இப்போ என்டர்பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இருக்குது, ONGC நிறையவே சொல்லலாம், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு. அடுத்து ப்ரைவேட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இருக்குது, நம்ம இதில் வச்சுருக்க ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் கூட ஒரு ப்ரைவேட் என்டர்பிரைஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் பேசிஸில் நம்ம எத்தனை அளவில் வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இண்டஸ்ட்ரி வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுது, ரைசிங் கேபிட்டல், கேபிட்டல் ரைஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த குட்ஸை ப்ராடக்ட் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த குட்ஸை கரெக்டாக போய் கன்சியூமர்கிட்ட சேர்க்கறது, அது எல்லாமே இண்டஸ்ட்ரீஸில் வருது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பிரெட்டு, பட்டர், சீஸ், ஷூஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ், மெஷினரிஸ் கூட இதில் வந்து வருது அப்படின்றத சொல்லியாச்சு. அதுக்கடுத்து நம்ம காமர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கான லிங்க் அப்படின்னா கன்சியூமருக்கும் ப்ரொடியூசருக்கும் உற்பத்தியாளரும் அந்த பொருளை வந்து வாங்கி உபயோகிக்கிறவங்களுக்கும் ஒரு வந்து லிங்க் மாதிரி இருக்குது காமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுது, அப்புறம் குட்ஸை வந்து ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமருக்கு சேஃபாகவே போய் செட்டில் பண்ணுது அப்படின்றத சொல்லியாங்க. அதுக்கடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ்க்கு வந்து நிறையாவே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படின்னா அது வந்து நம்ம வரிசையாக ஒரு ஒரு பாயிண்ட்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கம்பேரிசன் பார்த்துடலாம். கம்பேரிசன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஸ்னஸ், ப்ரொஃபஷன், எம்ப்ளாய்மெண்ட், இது மோட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தோம்னா வந்து லா பொறுத்து நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ப்ரொஃபஷனுக்கு நம்ம இப்போ இவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்தளவு ஒரு சர்வீஸ் லெட்டர் எல்லாம் கான்ட்ராக்டு அது மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக்கு வந்து இந்த குட்ஸ்லாம் கொடுக்குறோம், இது ப்ரொஃபஷன் வந்து பர்சனாலிட்டி எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியாச்சு. இது வந்து எம்ப்ளாயர், அந்த வேலை கொடுக்குறவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை முடிக்கணும், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அது மாதிரி அவங்க என்ன வேலை சொல்கிறாங்க அதை செய்யணும்ல, அது மாதிரி இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்குது. அடுத்து குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா குவாலிஃபிகேஷன் வந்து தேவையில்லை பிஸ்னஸை பொறுத்தளவு, ப்ரொஃபஷனில் வந்து ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மீடியம் இல்லைனா மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதுன்னு சொல்கிறாங்க. பேசிக் மோட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணி சொசைட்டியோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, இதுக்கு வந்து ப்ரொஃபஷனை பொறுத்தளவு சர்வீஸ் ரெண்டிங் மூலமாக நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறது, அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்தளவு வேஜ், கூலி இல்லைனா சம்பளம் அது மாதிரி நம்ம வாங்குறது, அதுக்கடுத்து
கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஃபேர்ம் சைஸை பொறுத்து ஸ்மாலாக லார்ஜாக மீடியமாக அது மாதிரி. ப்ரொஃபஷனுக்கு வந்து லிமிட்டட் கேபிட்டல் போதுன்னு சொல்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டு கேபிட்டல் தேவையில்லை. ரிவார்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு பிஸ்னஸில் ப்ராஃபிட் மாதிரி வருது, ப்ரொஃபஷனில் ஃபீ மாதிரி வருது, எம்ப்ளாய்மெண்ட்டில் சேலரி இல்லைன்னா வேஜ் அதாவது சம்பளம் இல்லைன்னா கூலி மாதிரி வருது. ரிஸ்க் பார்த்தா அப்படின்னா ப்ராஃபிட்டில் எப்போவுமே வந்து ஒரு அன்சர்டைன் இது தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரெகுலராக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷனை பொறுத்தளவு ரெகுலராக இருக்கும், மாறவே மாறாது, சர்டைன் எப்போவுமே நம்மளுக்கு நிரந்தரமான பேமெண்ட் ஃபீஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஃபிக்ஸ்டு ரெகுலர் பே, ஆனால் ரிஸ்க் வந்து இங்கே கிடையாது அப்படின்றத சொல்லியாச்சு. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சம் ஃபார்மாலிட்டிஸ் மூலமாக நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம், இதில் வந்து ப்ரொஃபஷனில் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கோட் ஆஃப் எத்திக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, கான்டாக்டு மாரல் அண்ட் எத்திக்ஸ் டீலிங் ஒன்லி தான். அதாவது என்ன அப்படின்னா இதில் வந்து அவங்க டீல் பண்ணுற அந்த சம் டைப் ஆஃப் மற்ற கம்பெனியோ இல்லை அவங்களோட ஜாயிண்ட்டில் கம்பெனி அது மாதிரி அவங்க டீல் பண்ணுற இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸை பொறுத்தளவு நம்ம இது பண்ணலாம். அடுத்து ப்ரொஃபஷனலுக்கு வந்து அதுக்கு ஒரு தனியாக கோட் ஆஃப் எத்திக்ஸ். இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ்னால் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பிஸ்னஸ் நடத்துறதுக்கு இந்த ரூல்ஸ், ப்ரொஃபஷனில் இந்த ரூல்ஸ், எம்ப்ளாய்மெண்ட்டில் இந்த ரூல்ஸ், இப்போ பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ கேபிட்டல் இருக்கணும் அது மாதிரி இருக்கிறது ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் தான். ப்ரொஃபஷனை பொறுத்தளவு இவங்க வந்து இவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கணும் அது வந்து ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் தான். எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு டெக்னிக்கல் எஜுகேஷனோ இல்லை வேலியபிள் எஜுகேஷனோ கொடுத்துருக்கணும் அது வந்து ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், பிஸ்னஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறையா பேருக்கு பார்த்தா அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ், குட்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அதை வந்து மனிதர்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் அதை பண்ணுறோம், அதுதான் முதல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சேல் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்சு, விற்கிறது இல்லைனா வேறு யாருக்காச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து ஒன்று தான். அதாவது விற்கிறோம் அப்படின்னா ரீட்டெயிலர் கன்சியூமர் கொடுக்குறது, ட்ரான்ஸ்ஃபர்னா ஹோல்சேலர் ரீட்டெயில் அனுப்புறது ட்ரான்ஸ்ஃபர், எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா மேனுஃபேக்சரும் ஹோல்சேலருக்கும் நடக்கிறது. அடுத்து டீலிங் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கிளாத்து பிரண்ணு பெஷ்ஷு பேகு இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஒரு தேவைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு ப்ரொடியூசர் குட்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம எப்போவுமே இருக்கனால இந்த குட்ஸு நம்ம இந்த டீல் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குட்ஸில் நம்ம டீல் பண்ணுறது. சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கேஸு வாட்டர் டிரான்ஸ்போர்டேஷன் பேங்கிங் இன்சூரன்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரொடியூசரான குட்ஸ், இது வந்து நம்ம இல்லாமல் நம்ம இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த குட்ஸு சர்வீசஸ் அதாவது குட்ஸில் என்னென்ன வருது, கிளாத்து பென் ப்ரெஷ்ஷு பேகு இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது அது வந்து கொடுக்கல, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து குட்ஸை பொறுத்தளவு ப்ரொடியூசர் குட்ஸ் சொல்லியிருக்காங்க. சர்வீஸை பொறுத்தளவு நம்மளுக்கு அன்றாட தேவை இருக்கிறது எலக்ட்ரிசிட்டி கேஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்டேஷன் பேங்கிங் இன்சூரன்ஸு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இது எல்லாமே வந்து இருந்தால் தான் நம்ம இருப்போம், அதுதான் இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சொல்கிறாங்க. அடுத்து ரெகுலேட்டரி ஆஃப் டீலிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வேறு எதுவுமே இல்லை, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ரெகுலேட்டர் அதாவது ஒரே விதமான கோட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதை ஃபாலோ பண்ணுறது சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஃபிட் மோட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மக்களை பொறுத்தது, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க் வந்து அந்தந்த ஃபேர்ம் சைஸை பொறுத்தது அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது, எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ், சோசியல் ஆப்ஜெக்டிவ், ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ், ஹியூமன் ஆப்ஜெக்டிவ், நேஷனல் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது வந்து எக்கனாமிக் ப்ராஃபிட், இது வந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக மட்டுமே நடத்தப்படுற ஒரு பிஸ்னஸ் செக்டராக இருக்கும். அடுத்து சோசியல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சொசைட்டியோட பெனிஃபிட், சொசைட்டி வந்து நல்வாழ்வு அதாவது அவங்க வந்து வெல்ஃபேர் ஸ்டேஜ் அடைகிறதுக்கு இந்த சோசியல் பெனிஃபிட்ஸ் வந்து உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் அந்த எக்கனாமி எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், மாடர்னைசேஷன் பண்ணணும், அப்புறம் குவாலிட்டியான குட்ஸு கன்சியூமர் கொடுக்கணும், அப்புறம் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையணும் அப்படின்றது இந்த ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹியூமன் ஆப்ஜெக்டிவ் பார்த்தோம் அப்படின்னா வெல்பீயிங் அதாவது நம்ம வந்து நல்வாழ்க்கை வாழ்கிறதுக்கான எல்லா வழிவகைகளுமே இதை செஞ்சு தரணும் அப்படின்றது ஹியூமன் ஆப்ஜெக்டிவ். அடுத்து நேஷனல் ஆப்ஜெக்டிவ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது வந்து எதுக்கு ஃபுல்ஃபில் பண்ண இருக்குன்னா நேஷனலோட கோல்ஸ் அதாவது நேஷனல் ஒரு கண்ட்ரி அதோட கோல்ஸையும் அதோட இலக்குகளை அட்டைன் பண்ணுறதுக்கு மட்டுமே அதாவது அதை அடையிறதுக்கு மட்டுமே தான் இந்த பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து பயன்படுது, நேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் பயன்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.